மனா, என்ன கவுண்டர் நடக்கிறது? ஒன்றுமில்லை, குருப்பெயர்ச்சி நடந்து விட்டது, சனி பெயர்ச்சி வரப்போகிறது. அதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். மன்னா, நாம் இதை பற்றி அப்புறம் யோசிச்சுக்கலாம். இப்போது ஒரு கேஸ் உள்ளது, அதை முதலில் பார்த்து விடலாம். பெட்டி கேஸா பெரிய கேஸா? இது ஒரு குட்டி கேஸ். அப்படியா? எதா இருந்தாலும் வர சொல்லுங்களேன். காவலா, அழைத்து வா. என்ன காவலரை பார்த்தால் வடநாட்டுக்காரன் போல் உள்ளான். அண்ணா, இப்போது இவர்கள் தான் குறைவான சம்பளத்துக்கு வேலைக்கு வர்றாங்க, நம்மளுக்கு மிச்சமாகும். சரியாக சொன்னாய். என்ன கேஸ்னு கேளுங்க. என்ன கேஸ்? தீக்கனை பண்ண திணைத்தால். என்ன சொல்றான் புரியலையே. அண்ணா, இந்த சிறுவன் தீக்கடையில் பண்ணை திருடி விட்டான். பண்ணை திருடி விட்டானா? திருடாதே பாப்பா, திருடாதே. நீங்கள் அரசர், ஒரு தவறு நடந்தா தண்டனை கொடுக்கணும். ஆமா, அதை விட்டுட்டு பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. தவறுக்கு என்ன தண்டனை சொல்லுங்க. சாரி சாரி, இது சாதாரண தவறு இல்லை, மிகப்பெரிய தவறு செய்து விட்டான் சிறுவன். இந்த வயதிலே இந்த தடி கொண்டு 10 அடியே அவனே சாத்துங்க. அதுக்கு முன்னு வெயிட் பண்ணுங்கள். சிறுவா, நீ எதற்காக டீ கடையில் பண்ணை திருடினாய்? பசிச்சது, அதனால தான் திருடினேன். ஓ, பசி. மன்னா, இந்த சிறுவனுக்கு தண்டனை வழங்குறதுக்கு முன்னாடி இந்த தவறுக்கு யார் காரணமோ அவங்களுக்கும் சேர்த்து தண்டனை வழங்கணும், அதுதான் நீதி. சரியாக சொன்னாய். ஆமாம், நாம் இந்த மாதிரி குடிமக்கள் பசியினால் வாழக்கூடாது அப்படின்னா உணவு வழங்கல் துறைன்னு ஒரு துறையை அமைச்சு அதுக்கு ஒரு அமைச்சரை நியமிச்சிருக்கிறோம். அதனால் முதலில் அந்த அமைச்சரை கூப்பிட்டு விசாரிக்கலாம். வர சொல்லுங்கள் அந்த அமைச்சரை. நீங்க நன்றாக சாப்பிட்டீங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதற்கு நான் என்ன கூறுவது? அது அவர்களின் தலைவிதி அப்படி இருக்கிறது. திருடியவர்களை நன்றாக 4 சாத்தியால் சாத்தி கொண்டு இருப்பார்கள். அதெல்லாம் இருக்கட்டும் அமைச்சரே, நீங்கள் மக்களுக்கு வழங்க வேண்டிய ரேஷன் பொருட்களை கரெக்டாக விநியோகம் செய்கிறீர்களா? முழுவதுமாக எப்படி செய்ய முடியும்? கொஞ்சம் நான் சாப்பிடுகிறேன், கொஞ்சம் அரசருக்கும் கொடுக்கிறோம், பிறகு அமைச்சர்களுக்கும் கொடுக்கிறோம், பிறகு அரசு அதிகாரிகளுக்கும் கொடுத்துவிட்டு மிச்ச மீதியை கொடுக்கிறோம். அண்ணா, அந்த சிறுவன் சிறிய பண்ணை தான் திருடினான். ஆமாமா, ஆனால் அந்த அமைச்சர் மிகப்பெரிய ஊழலே செய்துள்ளார். ஆமாமா, இந்த அமைச்சருக்கு நாம் கண்டிப்பாக தண்டனை வழங்கியே ஆக வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா, அப்போதுதான் மற்ற அமைச்சர்களுக்கு பயம் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா, அந்த சிறுவனுக்கு நாம் வழங்கியிருந்த 10 பெரம்படியில் 5 இந்த அமைச்சருக்கு கொடுத்துடலாம். அமைச்சரே, என்ன இது? வாங்க காவலா. வாங்கடாரே. மன்னா, வேண்டாம். அமைச்சரே, வாங்கடாரே. அந்த கறி கறி கண்டபடி சாப்பிட்டு ஏற்றிட்டு போடு போடு போதும் 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 போட்டு போட்டு போய் ஒத்தனை வைத்து படுத்துக்கணும். ஐயோ மன்னா, அந்த சிறுவனுக்கோ 10 வயது. ஆமா, பள்ளி செல்லும் பருவம். ஆமா, ஆனால் இப்படி படிக்காமல் சுற்றுகிறான் என்றால் கண்டிப்பாக கல்வித்துறை அமைச்சரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும். சரியாக சொன்னாய், கூப்பிடு அந்த கல்வி அமைச்சரை. கல்வித்துறை அமைச்சரே, வாருங்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். கல்வி அமைச்சர் வந்துள்ளார். விசாரணை ஆரம்பிக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் சொல்லுங்களேன், காதார கேட்கலாம். திருக்குறள் அப்படின்னா? அது ஒண்ணும் இல்ல, பல குறளில் மிமிக்ரி செய்வது. விட்டுவிடலாம். அமைச்சரே, ஒரு வழக்கு, இந்த குழந்தைங்களாம் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இலவச கல்வி வழங்குறோம். இருந்தாலும் நாட்டில் நிறைய குழந்தைங்க படிக்காமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு கல்வி அமைச்சராக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் என்னத்த சொல்கிறது மண்ணா, அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் என் பிள்ளைகள்லாம் அயல் நாட்டில் படித்து கொண்டிருக்கிறார்கள். மண்ணா, குழந்தைகளெல்லாம் நன்றாக படிக்க வேண்டும்,
கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக தான் நாம் அரசு பள்ளிகளை எல்லாம் அமைத்து அதற்கு நிதி ஒதுக்கிக்கிறோம். அந்த நிதியெல்லாம் அமைக்கிக் கொண்டு தனியார் பள்ளிகள் வளர ஊக்குவிக்கிறார் இந்த அமைச்சர். அந்த சிறுவன் செய்த தவறுக்கு இந்த அமைச்சருக்கும் பங்கு உள்ளது. அதனால் அந்த சிறுவனுக்கு கொடுக்க இருந்த 10 பெரம்படியில் 5 இந்த அமைச்சருக்கு கொடுத்துடலாம். கண்டிப்பா கொடுத்துடலாம், கொடுத்துடலாம். வெளிநாட்டுல படிக்கிறாங்க, வெளிநாட்டுல சொல்லுங்க சொல்லுங்க. 5வது கூட படிக்கவில்லை, 500 கோடி ரூபாய் சொத்து உள்ளது. புரியா? அழகு இத்தனை வருஷமா நான் அது கூட சம்பாதிக்காம அதை விட கம்மியா இருக்கு சொத்து. அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணா. இப்போது இந்த அமைச்சர்கள் செய்த தவறுக்கெல்லாம் முழு முதல் காரணம் தாங்கள் தான். ஐயோ என்னப்பா அப்படி சொல்ற? ஆமாம், நீங்கள் தானே ஐயோ முதல் மந்திரி. ஐயோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 100 பிரமடியாவது கொடுக்க வேண்டும். ஐயோ அது மட்டும் கிடையாது, நீங்கள் இந்த பதவியில் இருப்பதற்கு கனவா அதான நம்ம ஊர்ல எங்க இதெல்லாம் நடக்க போகுது?